விரைவு செய்திகள். தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் அக்கட்சியின் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், அடித்தட்டு மக்களும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர்களாக சேர தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் வேலூரில் உள்ள காவல் ஆள்சேர்ப்பு பள்ளியில் வரும் நவம்பர் 27 முதல் 29 வரை நடைபெறுகிறது. இதற்காக விண்ணப்பிக்க நேற்று தொடங்கியது. செப்டம்பர் 7 வரை முன்பதிவு செய்யலாம். இணைய வழியில் விண்ணப்பிப்போர் மட்டுமே முகாமில் கலந்து கொள்ள தகுதி பெறுவார்கள் என்றும், நவம்பர் 1 முதல் இதற்கான அனுமதி அட்டைகளை www.joinindianarmy.nic.in என்ற இணைய வழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு சென்னை ஆள்சேர்ப்பு அலுவலகத்தை 044-2564-9924 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இரா முத்தரசன் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 4 நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 25வது மாநில மாநாடு நேற்று நிறைவு பெற்றது. இதில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா, மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் மாநில குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக இரா முத்தரசனை மீண்டும் மாநில செயலாளராக தேர்ந்தெடுத்தனர். 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இயக்கம் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில், அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தங்களது வீடுகளில் வரும் 13 முதல் 15 வரை தேசிய கொடியை ஏற்றுமாறு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களிடம் அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீரின் அளவு அதிகரித்திருப்பதை அடுத்து கரூர் மாவட்டத்தில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 1,75,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து வேலாயுதபாளையம், நெரூர், வாங்கல், மாயனூர், குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆந்திர கடலோரம் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கரையோரம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து புவனேஸ்வருக்கு 70 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சத்தீஸ்கர் மாநிலம் அருகே இன்று வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி மீனவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் வகையில் நாகை துறைமுகத்தில் 1 புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.